என்ன தலைமுடி இந்த தாடியல் அருகே இந்த தலையை மண்ணுக்கு அமற்றி வச்சுக்கொண்டு மூச்சு கூட எடுக்கலாது மூச்சு கூட எடுக்கலாம் போச்சு என்னால் அப்படி ஒரு வேலையை செய்து தலைமுடி அறுத்தவங்கள் இந்த தலைமுடியால் த தலைமுடி ம எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே முள்ளியோட போலீஸ் ஸ்டேஷனில் ஷொப்பினில் கட்டி கொண்டு வச்சிருக்கினாங்க இந்த வழக்கு நீங்கள் கோட்ஸு போட்டு நீங்களாண்டு ஓய்சி என்ற இப்போ கேட்கக்குள்ள அது நாங்கள் கோட்ஸு போட இல்லை இன்னும் நாங்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் விசாரணை செய்து கொண்டு குற்றவாளி தெருவழியை எதிரிகிறானே நீங்கள் ஒர மேல் குற்றம் சாட்டு வைத்த வழியா மட்டும் ஒராளை போய் அரெஸ்ட் பண்ணே இல்லாது அப்படி எல்லாரும் எல்லார் மேலயும் குற்றம் சாட்ட முடியும் நீங்க சொல்றீங்க உங்களோட வீடு புகுந்து பிஸ்டல் காட்டி முகத்தை மண்ணுக்க மறைச்சு உங்களோட முடிய வக்தினதா நான் சொல்றேன் நீங்களே உங்களோட முடிய வக்தி போட்டு அதுக்கு வீடியோ எடுத்து போட்டு கொண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு செஞ்சிருக்கிறீங்க ஏனெண்டா உங்களுக்கு இப்ப அனுதாபம் வேணுமென்ற வழியா சோ வேர்ட் அகேன்ஸ்ட் வேர்ட் நீங்க சொல்றதும் சரி நான் சொல்றதும் சரி எவிடன்ஸ் இல்லாம எதுகம் செய்யலாது அந்த ரெண்டு பேரோ மூன்று பேர் மேல நீங்கள் குற்றவாளி என்று குற்றம் சாட்டுவதே பிழையாகும் ஏனென்றால் நிரூபிக்காத வரையும் அதை குற்றவாளிகள் இல்லை அடுத்தது என்ன எவிடன்ஸ் இருக்குமோ வீடியோ ரெக்கார்டிங் இருக்கா கண்ணால பார்த்து சாட்சி இருக்கா ஏதாச்சும் இருக்கா ஒன்றுமில்லை சோ நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலேயோ அல்லது Angavella Serra Vemilio Kutram Satiba Seriana Pulea. Among the cura, evidence illama will a court to Kundapuha Martang. Angapuya na case sell the Padiahad. Nur Kutravali, tapica partanum, or a nera bradi, Tandana Anupavica, kura than Judan in the Satram solid. Justice is blind, Black Tiger. Justice is blind. Every person should be presumed.

சற்று முன்தான் இந்த தலைமுடி வெட்டுப்பட்டதாக சொல்றீங்க ஆனால் உங்கள் கழுத்தில் எந்த ஒரு விதமான அடையாளமும் இல்லை உங்களை தாக்கியதா ஆனால் நீங்க சொல்றீங்க கழுத்தை வெட்டி போட்டாங்க கழுத்தை வெட்டி போட்டாங்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையில்லை அடுத்ததாக நீங்க சொல்றீங்க உங்க முகத்தை மண்ணுக்களை அமர்த்தி வச்சுத்தான் தலைமுடியை வெட்டியதா ஆனால் உங்களோட முகத்தை மண் இருக்கிற எந்த ஒரு அறிகுறியும் இல்லை நீங்கள் அதுக்கிடையில போய் கழுவிட்டு வந்த நீங்களா அந்த பதட்டத்தோடு போய் களவும் போது உங்களோட ஷர்ட் ஈரமாக இல்லையா அப்பயே உங்களோட முகம் ஈரமாயில்லை அடுத்தது நீங்கள் வந்து ஒராள் குற்றம் சாட்டினோன்ன அது உண்மையாகிறாது எல்லாம் விசாரிச்சு தான் செய்வோம் நான் சொல்றேன் நீங்களே உங்களோட தலைமுறையை வெட்டி போட்டு வீட்டத்தின் ஆளுதரம் ஓடிட்டு வந்து கீழே இருந்து எடுத்து டிக்டாக் செய்கிறீங்க ஏனண்டா ஒரு நார்மல் மனிதர் ஒரு நார்மல் பதட்டத்தோட இருக்கிற ஒரு மனிதர் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வீடு புகுந்து அறுவாழ் காட்டி துப்பாக்கி காட்டி மிரட்டி களமுறை வெட்டின ஒரு மனிதர் அந்த பதட்டத்தில் அந்த அட்ரனின் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற நேரத்தில் டிக்டாக் செய்யணுமென்று யோசிக்க மாட்டணும் அடுத்தது கொலுசுக்கு போவோமா அல்லது உமண்ட ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா இப்படித்தான் யோசிப்பினுமே தவிர யாரும் இருந்து ஓ டிக்டாக் போடுவோம் இதை நான் பப்ளிக் பண்ணணும் இன்னார சாட்டுவோம் ஜனாதிபதியோட கதைப்பம் இப்படி ஒரு கிளியர் மைண்ட் தோட் உங்களுக்கு இருக்குது நீங்க அப்ப பதட்டத்துல இல்ல உங்களுக்கு உண்மையா எதுவும் நடக்க இல்ல நீங்க இது போய் என்று நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன பதில் சொல்லப்போ